வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுறேன். இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஒரு ஆமையை பத்தின கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில் ஒரு ஆமை வசித்து வந்தது. அந்த ஏரிக்கு தினமும் மீன்களை தேடி வரக்கூடிய இரண்டு கொக்குகள் அந்த ஆமைக்கு நண்பர்களாக இருந்தன. நீண்ட நாட்களாக மழையே பெய்யாததுனால வறட்சி வந்தது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டே வந்தன. அதாவது ஏரி, குளம், கிணறு இதில் இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இரண்டு கொக்குகளும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தது. இன்னும் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரிக்கு நம்ம போயிட்டா நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆமை என்ன சொல்லுச்சுன்னா, நண்பர்களே, இந்த ஏரியில் தண்ணி வற்றி போனால் உங்களுக்கு உணவு மட்டும்தான் கிடைக்காது, ஆனால் என்னால் தண்ணி இல்லாமல் உயிரோடவே இருக்க முடியாது, அதனால் என்னையும் உங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த கொக்குங்க சொல்லிச்சு, நண்பா, எங்களுக்கு இறகு இருக்குது, நாங்கள் பறந்து போயிடுவோம், அந்த ஏரி ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீயோ மெதுவாக நடந்து வரக்கூடியவன், உன்னால் வந்து அவ்வளோ தூரம் நடந்து வர முடியுமா என்னன்னு தெரியல, மேலும் நீ நடந்து வரும்போது உனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது, பகல் நேரத்தில் மனித நடமாட்டம் இருக்கும், அவங்க வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இரவு நேரத்தில் நடந்து வந்த அப்படின்னா மிருகங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும், எப்படி இருந்தாலும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும், நீ இந்த குளத்திலே இரு, தண்ணி இருக்கிற வரைக்கும் இரு, அதுக்குள்ளே மழை வந்தால் நீ தப்பிச்சுக்குவ அப்படின்னு சொல்லி அந்த கொக்குகள் சொன்னது. அப்போ அந்த ஆமை என்ன சொன்னதுன்னா, நானும் உங்களோட கண்டிப்பாக வருவேன், அதுக்கு என்கிட்ட ஒரு தந்திர உபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆச்சரியப்பட்ட கொக்குகள் இரண்டும், அப்படியா, என்ன தந்திர உபாயம் அப்படின்னு கேட்கவும் அந்த ஆமை சொல்லிச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நீண்ட குச்சியை உங்களுடைய அலகில் கவ்விக்கோங்க, அதாவது வாயில் கவ்வி பிடிச்சிக்கோங்க, நான் வந்து என்னோடய வாயில் அந்த குச்சியினுடைய நடுப்பகுதியை கவ்வி பிடிச்சிக்கிறேன், நீங்கள் என்னை தூக்கிட்டு பறந்து போய் அந்த ஏரியில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கொக்குகள் இரண்டும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற நண்பா, இது எவ்வளோ ஆபத்தான காரியம் தெரியுமா, உன்னை தூக்கிட்டு போகும்போது அவ்வளோ உயரத்துலேருந்து நீ கீழே விழுந்தா என்னத்துக்காகிறது, உன்னால் வேற பேசாமல் இருக்க முடியாது, நீ வேற நல்ல கலகலப்பாக பேசிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லவும் அந்த ஆமை சொல்லிச்சு, நண்பர்களே, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம், அதனால் நான் இந்த ஏரியை விட்டு உங்களோட வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும் கொக்குகள் சொல்லிடுச்சு, நீ ஏன் சொன்ன பிறகு நாங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு கொக்குகளும் ஒரு நீண்ட குச்சி எடுத்து இரண்டு ஓரத்துலேயும் தங்களுடைய அலகுகளால் கவி பிடிச்சிக்கிச்சு. ஆமை அந்த குச்சியினுடைய நடுப்பகுதியை தன்னோட வாயால் கவி பிடிச்சிக்கிச்சு. இரண்டு கொக்குகளும் அந்த ஆமையை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. இப்படி இந்த இரண்டு கொக்குகளும் அந்த ஆமையை சுமந்துக்கிட்டு ஒரு கிராமத்து மேலே பறந்து போகும்போது அந்த கிராமத்து மக்கள் பார்த்தாங்க, ஒரு ஆமையை இரண்டு கொக்குகள் தூக்கிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மக்கள் எல்லாம் ஆரவார செஞ்சு கைதட்டி சிரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. இதை பார்த்த ஆமை சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பார்த்தீங்களா நண்பர்களே, என்னுடைய தந்திர உபாயம் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாயை திறந்துச்சு. அவ்வளவுதான், ஆமை அந்த குச்சியிலிருந்து விடுபட்டு அப்படியே பூமியை நோக்கி விழுக ஆரம்பிச்சது. கீழே வந்து ஆமை விழுந்த இடம் ஒரு பாறை, அந்த பாறையில் வந்து பொத்துன்னு விழுந்த அந்த ஆமை செதறி அப்படியே உயிரை விட்டுடுச்சு. ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு தான் இல்லையா? சரி, இப்போ இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ சவால்கள் வரும், அந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நாம் திட்டந்தீட்டி தந்திர உபாயங்களை பயன்படுத்தி தான் அந்த சவால்களை நம்ம ஜெயிக்கணும். அப்படி நம்ம அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய தந்திர உபாயங்களில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை மதித்து நாம் நடக்கணும். அதுபடி நடக்கலை, நம்ம அந்த சட்டத்திட்டங்களை மீறணும் அப்படின்னா அந்த தந்திர உபாயம் பொய்த்து போகிறது மட்டும் இல்லை, அது நமக்கு ஆபத்தையும் தேடித்தரும் அப்படிங்கிறத இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி குழந்தைகளே, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளுடைய கதைகளை கேட்டுக்கிட்டே வாங்க. அது கூட உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.